எந்த ஒரு வகையிலும் நாணிகளை ஒன்றும் செய்ய முடியாது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அகவு காட்டு பெரும் காற்றாலும் பூகம்பத்தாலும் இன்னும் எந்த வகையாலும் காற்றாலே புவியாலே புவியினா பூகம் பூகம்பத்தா புயல் பூகம்பம் இன்னும் அநேக நாளும் காற்றாலே புவியாலே ககன மதனாலே இடி மின்னலாலும் கனாலாலே புனாலாலே புனாலாலே கதிராதியாலே வேறு வேறு வகையான இயற்கை சீற்றங்களாலும் கொலை கருவியாலும் ஒன்றுமே செய்ய முடியாது ஞானிகளை. இப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர்கள் பெயர் கண்டு நன்றியுண்டமையர். அவனிடம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறான். அவன் பேசுகிறான். அவன் வாசி வசப்பட்டவன் மூணல் இறைந்தவன் புண்ணியவான் அருபலம் உள்ளவன். அவனை அவன் அந்த அது போன்ற உணவு கொண்டு உடனே மகிழ்ந்து பேசுகிறான். ஐயா எனக்காக இவ்வளோ மகிழ்ந்து இவ்வளோ பொறுப்பாக செஞ்சுருக்கேன், நீ நீடு வாழ வேணும். அப்படியே சாப்பிட்றான். பெய்யக்கண்டு நஞ்சுண்டு அமைவன் அப்படியே மலர்ந்த முகத்தோடு அந்த விஷ கலந்த பால் கோவாயை சாப்பிடுகிறான். சாப்பிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறான். என்ன காரணம்? இவனை ஒன்றும் செய்யாது, ஒன்று செய்ய முடியும். விஷம் கலந்த உணவு இவனை இடர முடியாது. ஏனென்றால் ஞானிகளுடைய ஆசி பெற்றவன். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தலைவனுக்கு தெரியும். இவன் பிராணாயம் செய்வான் இந்த தேதிக்கு. இந்த தேதிக்கு வாசி நடத்தி கொடுத்துருக்கிறோம். இந்த தேதிக்கு வாசி நடத்தி கொடுத்து ஆசான் தங்கியிருக்கிறான். வாசி நடத்தி கொடுத்துலேருந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆகும். அது கணக்கில்லை. அது போகிற அது போக்கிலே போக வேண்டும். 29 நாள் 79 அன்று தலைவன் நமக்கு அடியனுக்கு வாசி நடத்தி கொடுத்தான். கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆக போகுது. என்ன கரை தெரியவில்லை எனக்கு. அப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தலைவன் தங்கி இருக்கிறான். பல காலம் பாடுபட்டால் தான் இந்த உடம்புல இருக்க அசுத்தம் நீங்கள் ஆழகால விஷயம் நீங்கள் தங்கியிருக்கிறான். தலைவன் தங்கியிருக்கிறான். அவன் தங்கியிருக்கிறான். அவன் ஆழகால விஷயத்தை உண்டவன் உந்தி கலந்து தங்கியிருக்கிறான். இந்த விஷம் அவன் என்ன செய்யும்? நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூட்டு என் செய்யும் அப்படின்றார் அருணிகனார். ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே விஷம் ஒன்றும் செய்யாது. பெயக்கண்டு நெஞ்சுண்டமைவர் நயந்தக்க நாகரிகமன்னர். ஆகவே மனிதனுக்கு மிக எதிரியாயிருப்பது தன் உடம்பாகிய விஷம். அந்த ஆழகால விஷத்தை ஞானிகள் தயவு கொண்டு அமிர்தமாக உண்ண வேண்டும், கடைய வேண்டும். திருப்பார் கடர் கடைய வேண்டும். ஒரு பெரிய ரகசியம் அது. பரவி பெருங்கடல்னு சொன்னான். பெருங்கடலை கடக்க வேண்டும். சாதாரண விஷயம் பிறவி கடல்னு சொல்ல பெருங்கடல்னார். பிறவி பெருங்கடல் நீந்து வரும்னா இப்போ படகுல போக முடியாது. நீச்சம் அடிச்சுதான் பண்ணும். பெருங்கடல் என்பது ஒரு பல நூறு மைல்கள் பல ஆயிரம் மைல்கள் இருக்கிறது. நீந்தியே போக வேண்டும். அப்புறம் காலதாமதம் ஆகும் என்பது அந்த பொருளுடைய பாடலுடைய கருத்து. அந்த கடல் இருக்க நீர் தான் மேலே செய்கிறது. கீழே இருக்கும்போது உப்புச்சவர், மேலே இருக்கும்போது நல்ல தண்ணி. என்னைய ஆச்சரியம்னா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.